இப்போ நமக்கு வந்து ஹோம்ஒர்க்கே இல்லை, ஆன்மீகம் சம்மந்தமாக நமக்கு எந்த ஹோம்ஒர்க்குமே இல்லைன்னாங்க. இதை நம்ம வீட்டில் போய் பின்பற்றுறதுக்கு, இதையே நினச்சி நினச்சி பின்பற்றுறதுக்கு ஒரு ஹோம் ஒர்க்கும் இல்லை. ஆனாலும் சில ஹோம் ஒர்க்கு இருக்குது. என்ன ஹோம் ஒர்க் அது? நான் வந்து அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது, அப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ணது சின்ன கோர்ட்டம். அப்போது வழக்கமாக வந்து பக்கத்தில் தான் போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் ஸ்டேஷன் வந்து கோர்ட் டியூட்டிக்காக ஒரு போலீஸ் கான்ஸ்டபுள் ஒருத்தர் வருவார். ஒரு முறை அதே மாதிரி அந்த கேஸ் கட்டுகள் அந்த பண்டல்கள்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு போலீஸ்காரர் ஒருத்தர் வந்திருந்தார். அப்போ அவரை பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தார், வழக்கம் வர்ற போலீஸ் மாதிரி தெரில. அப்போ அவர்கிட்ட கேட்டேன், என்ன உங்களை பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது, நீங்கள் வழக்கமாக வர்ற ஆள் மாதிரி தெரியலையே என்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். அப்போ அவர் என்ன சொன்னான்னு சொன்னால், நான் வந்து ஐபிஎஸ் பாஸ் பண்ணியிருக்கேன், நான் ஐபிஎஸ் பாஸ் பண்ணால் எனக்கு டைரக்ட் இன்டர்வியூவில் நான் ஐபிஎஸ் பாஸ் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு வந்து எடுத்துல போஸ்டிங் கொடுக்க மாட்டாங்க. நான் இப்படி எல்லா விதமான டியூட்டியை நான் அப்ளை அட்டன் பண்ணணும். இப்போ இன்றைக்கி எனக்கு கோர்ட் டியூட்டி போட்டிருக்கு, அதனால் கோர்ட் அட்டன் பண்ணுறேன். நான் வந்து ஸ்டேஷன்லேருந்து ஒரு நாள் ரைட்டர் டியூட்டி பார்ப்பேன், நாளைக்கு டிராஃபிக்லேருந்து டிராஃபிக்கை ஒழுங்கு பண்ணுவேன். அதனால் எனக்கு இப்படி ஒவ்வொரு டியூட்டியாக இது பண்ணி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணுங்கிற மாதிரி அந்த மாதிரி பண்ணுவேங்கிற மாதிரி சொல்லிட்டேன். இப்போ அதே மாதிரி தான் என்ன சொன்னால், இப்போ நாம் வந்து என்ன சொன்னால், ஒரு டைரக்ட் ஐபிஎஸ் பாஸ் பண்ண மாதிரி டைரக்ட் என்லைட்டன்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ என்ன சொன்னால், நம்ம வந்து உலகத்தில் என்னெல்லாமோ பொறுப்புகளில் பொசிஷன்களில் இருக்கோம், அப்போ அந்த கடமைகள்லாம் நம்ம வந்து நிறைவேற்றணும். நம்முடைய டியூட்டி, நம்முடைய ஹோம் ஒர்க்குங்கிறது இப்போ அதுதான். நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை ஒரு ஹோம் ஒர்க்காக தான் எடுத்துக்கிட்டோம். எடுத்துக்கிட்டு அதுதான் செய்யணும் மொழி. இங்கே இது சம்மந்தமான ஹோம் ஒர்க் கிடையாது. ஞானம் லிபரேஷன் சம்மந்தமும் அது இயற்கைக்கு விட்டுறோம், அவ்வளோதான். நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதோட முடிஞ்சது. நம்ம ஐபிஎஸ் பாஸ் பண்ணியாச்சு, அவ்வளோதான். ஆனால் என்ன இருந்தாலும் ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்க்கு இது எப்படி அப்ளிகேஷனில் எப்படி இருக்குங்கிறதுக்கு அதில் தான் நம்ம கொஞ்சம் ட்ரைனிங் எடுக்கணும். ஏன்னா இது வந்து ஒவ்வொரு பார்த்திங்கன்னா நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒவ்வொரு பிரச்சனைகளும் வினோதமாக இருக்கும். எல்லாம் ஒரு ஒன்றுபோல் ஒரு ஸ்டீரியோ டைப்பாக இருக்காது, எல்லாம் நாவலாக இருக்கும். புது புது தன்மையில் பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகளுக்கு இந்த ஞானம் லிபரேஷன்லாம் எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறத நீங்கள் ஒவ்வொரு இதை நாவலாக கண்டுபிடிக்கணும். அப்போ இது வந்து நம்ம லைஃப் லாங்காக நமக்கு வந்து அது நம்ம ஒரு சேலஞ்சாக தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் இது ஏன்னா நம்ம வந்து நம்ம சூஸ் பண்ணல. நம்ம எப்படி சூஸ் பண்ணியிருக்கோன்னு சொன்னால், எல்லா வாழ்க்கைக்கும் ஞானத்துக்கும் இடைஞ்சலே கிடையாது, ஞானம் எல்லாத்தோடையும் இணையுங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்கோம். உலகத்தை விட்டு ஓடி எங்கேயோ போய் காட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருக்கிறது ஞானம் இல்லை. எல்லா வாழ்க்கையோட இணைஞ்சு ஞானியாகவே வாழ்கிறது தான், வாழ்ந்து காட்டுறது தான் ஞானம். இப்போ நமக்கு வந்து ஞானம் அடைகிறதுக்கு நமக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருந்தால் நம்ம ஞானினையும் டெக்ளேர் பண்ணலாம். இந்த சட்டத்தில் வந்து இந்த சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டுன்னுட்டு ஒரு ஆக்ட் இருக்கு. விற்பனை சம்மந்தமான சில சட்டங்கள் இருக்கு. இதில் வந்து இப்போ உதாரணமாக, இப்போ நீங்கள் வந்து ஒரு கடையில் ஒரு மிக்சி வாங்குறீங்க, டெஸ்ட் பண்ணி தான் வாங்குறீங்க, நல்லா ஓடுது. வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாலும் ஒரு வாரம் நல்லா தான் ஓடுது. ஒரு 7 நாள் கழித்து ஓட மாட்டாங்க. பழைய எப்படி அந்த கடையில் கொண்டு கொடுக்குறீங்க. அப்போ அவன் என்ன சொல்கிறான்னு கேரண்டி பீரியட் இருக்குது, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அந்த கொடுங்க, நான் வேறு புது மிக்சியை தரேன்னு இன்னொரு மிக்சியை மாற்றி கொடுப்போம். இப்போ இதே மாதிரி தான் என்னன்னு சொன்னால், இந்த விற்பனை சம்மந்தமாக இன்னொரு சட்டம், ஆக்சன் ஷேல்னுட்டு இன்னொரு சட்டம் இருக்குது, ஏல விற்பனைன்னு சொல்லி ஒரு சட்டம். நீங்கள் ஒரு கார் ஒன்று வாங்குறீங்க, ஒரு ஏல கடையில் போய் ஏல கம்பெனியில் கார்கள்லாம் ஏலம் விடுறாங்க, அதில் ஒரு காரை நீங்கள் ஏலம் எடுக்கிறீங்க, ஓட்டி பார்க்குறீங்க, நல்லா ஓடுது. அதே மாதிரி வீட்டில் எடுத்துகிட்டு வரீங்க, அப்போவும் ஒரு வாரம் நல்லா ஓடுது, 2வது வாரம் ஓடலை. பழையபடி நீங்கள் அந்த ஏலக்கடையிலே கொண்டு வந்து கொடுத்து, ஐயா இது சரியில்லை, எனக்கு வேறு காரை மாற்றி கொடுன்னா நம்ம மாற்றி கொடுக்க மாட்டான். அந்த ஏல விற்பனையினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வேறு. அதில் என்னன்னு சொல்லி சொன்னால், நான் ஒரு பொருளை நான் வாங்குறேன்னு சொன்னால், அதனுடைய குறை நிறைகளெல்லாம் தெரிஞ்சே தான் நான் வாங்குகிறேன், குறை நிறைகளோடு தெரிஞ்சே தான் நான் உங்களுக்கு விற்பனை பண்ணுறேங்கிற மாதிரி, அந்த குறை நிறைகளோடு சேர்த்து தான் அதை ஏலம் எடுக்கிறோம். இப்போ அதே மாதிரி என்ன சொன்னால், இப்போ நாம் வந்து நம்முடைய அனுபவ முறை, நம்முடைய இயல்புகள் எப்படியெல்லாம் எப்படியெல்லாமோ இருக்கலாம்,
நம்முடைய அத்தனை இயல்புள்ள அத்தனை டிஃபெக்ட்ஸ் இதெல்லாமே சேர்த்து நாம் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து தான் வந்து மொத்தமாக நம்ம வந்து நம்மளை ஞானியாக நம்ம டெக்ளேர் பண்ணிக்கிட்டோம். நாம் வந்து ஒரு அப்பளுக்கில்லாத ஒரு தன்மைக்கு வந்ததுக்கு பிறகு தான் ஞானம் அடைகிறதுங்கிறது இல்லை. நீங்கள் உங்களை வித் ஆல் ஓவர் டிஃபெக்ட்ஸ், நம்ம என்ன டிஃபெக்ட்ஸ் இருக்கோ அத்தனை டிஃபெக்ட்ஸோட, இந்த இதில் டிஃபெக்ட்ஸ் இருக்குது, இந்த டிஃபெக்ட்ஸ் இருக்குது, எல்லா டிஃபெக்ட்ஸும் இருக்குது, இந்த எல்லா டிஃபெக்ட்ஸோடையும் நம்மளை ஞானினே நம்ம ஏற்றுக்கணும். இப்போ இதெல்லாம் என்னன்னா, இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் எல்லாமே இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் தான். கோட்டுக்கு இந்த பக்கம் வந்து நம்மளை வந்து குற்றம் சாட்டுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. எல்லாமே இயற்கை அமைப்பு, எல்லாமே இறை உள்ளது. எவ்வளோ டிஃபெக்ட் வேணாலும் இருக்கட்டும், எல்லாமே இயற்கையானது, எல்லாம் இறை அம்சம் உள்ளது. ஆனால் அது என்னன்னு சொல்லி சொன்னால், அது ஒரு லிவிங் ரிவர். அது வந்து எல்லாமே தன்னாலே அடிச்சுட்டு போயிடும், எல்லாமே சரியாயிரும். நம்ம ஒன்றும் சரி பண்ணணும்னு அவசியமே இல்லை. இப்போ நம்ம இப்போ அந்த காலத்து இப்போ இந்த காலத்தில் உள்ள ஸ்கூல் சிஸ்டம் வேறு. இப்போ அந்த காலத்துலலாம் நான் படிக்கிற காலத்தில் என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ நான் வந்து ஒரு 4ஆம் கிளாஸ் படிக்கிறேன். வருஷ கடைசியில் பரீட்சை வைக்கிறாங்க. பரீட்சையில் வந்து பாஸ் பண்ணான்னு சொன்னால் 5ஆம் கிளாஸுக்கு அனுப்பிடுவாங்க. ஃபெயில் ஆகிட்டான்னு சொன்னால் அதே கிளாஸில் ரீட்டைன் பண்ணிடுவாங்க, 4ஆம் கிளாஸ்லேயே 2 கரைச்சிடுவாங்க. இப்போ அதே மாதிரி நமக்கு எத்தனை விதமான அனுபவங்கள் ஏற்படுது, எத்தனை விதமான இயல்புகள் வெளிப்படுது. உங்களுக்கு வெளிப்பட்டது எல்லாமே வந்து அது நேச்சுரல் தான், இயற்கை தான்னு சொல்லி சொன்னால் எல்லாத்துக்கும் பாஸ் மார்க் கொடுத்த மாதிரி அது எல்லாமே உங்களோட ஓடிடும். அப்படி உங்களுக்கு வெளிப்படக்கூடிய ஒரு அனுபவங்களில், இயக்கங்களில், இது சரியில்லை, இது தப்பு, இது இப்படி இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னு சொன்னால் அது ஃபெயில் ஆகிற மாதிரி அது அப்படியே அங்கே உங்களோடய தங்கிடும். அதனால் நம்ம மனோ இயக்கத்தை வந்து மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் எல்லாமே மூவிங்கில் போயிடும். அதனால் வந்து முழு நிறைவோடு நாம் இப்போ என்ன கண்டிஷனில் இருக்கிறோமோ, இது எல்லாமே சரியானது, எல்லாமே இயற்கையானது, எல்லாமே இறை அம்சம் உள்ளது, எந்த மாற்றமும் தேவையில்லை, மாற்றம் ஏற்படணும்னா அது அதுவாகவே மாறிக்கிடும், நமக்கு வேலையே கிடையாது சொல்லி உங்களை நீங்களே மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் இந்த வினாடியிலேருந்து நீங்கள் அத்தனை பேருமே ஞானி தான். டக்ளேர் பண்ணிடலாமா? ஓகே. Thank you.